தருமபுரியில் போட்டியிடும் சௌமியா அன்புமணியை ஆதரித்து அவரது மகள் சங்கமித்ரா தீவிர பரப்புரை செய்து வருகிறார். சரி, எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து இங்க வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ்வளோ எல்லாரும் அவ்வளோ பாசமா என்ன பாக்குறீங்க, என்ன வந்து இங்க என்ன வரவேற்று இருக்கீங்க. ஏதோ என்னோட என் ஊரு, என் சொந்தக்காரங்க, பெரியப்பா சித்துப்பா மாமா எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்கு. என்ன வரவேற்றீங்க. இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப வந்து நம்ம இப்ப என்ன தேர்தல் அப்படின்னு நான் அதெல்லாம் நான் வந்து உங்ககிட்ட இவங்க எல்லாம் நான் வாக்கு கேட்க வந்திருக்கேன். உங்ககிட்ட நான் ஏன் வாக்கு கேட்கணும்? நான் வந்து நீங்க உங்களை போய் நீங்க என்ன திட்ட மாட்டீங்க. எங்க கிட்ட வந்து மாம்பழத்துக்கு போடு நீ கேக்குற அப்படின்னு நீங்க திட்ட மாட்டீங்க. என்ன வந்து நான் போய் நான் உங்ககிட்ட வாக்கு சேகரிக்கலாம் வரல. எனக்கு உங்களோட வந்து கலந்து உரையாடி உங்களை பாக்கலாம் தான் வந்தேன். உங்க எல்லாருக்குமே தெரியும் இது வந்து என்ன எலெக்ஷன். இது வந்து சட்டமன்ற எலெக்ஷன் கிடையாது, நாடாளுமன்ற எலெக்ஷன். நம்ம முதல்வரை தேர்ந்தெடுக்கல, நம்ம வந்து பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம். பிரதமர் வேட்பாளர் இருக்க ஒரே ஒரு கட்சின்னு பாத்தீங்கன்னா எந்த கட்சி? பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். மூன்றாவது வரை மோடி அவர்கள் தான் வராங்க. நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிருக்காங்க, அவங்க தான் மூணாவது முறை வராங்க. அப்ப நம்மளோட உரிமை நம்ம அதெல்லாம் வந்து இதோ இப்ப இந்த கட்சி கிட்ட போய் நம்ம கேட்டுருக்கோம். தமிழ்நாட்டுல போய் எங்களுக்கு தண்ணி கொடுங்கய்யா, எங்களுக்கு வேலை கொடுங்க, எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு நம்ம யாருக்காலையும் பிடிக்க வேணாம். நம்ம உரிமையா கேட்கலாம். ஏன் உரிமையா கேட்கலாம்? இங்க இருந்து தர்மபுரியில சட்ட இது நாடாளுமன்றத்துல நம்ம வந்து தலை வாங்க போகுது. இப்ப டெல்லிக்கு போயிடும் தானே, போயிடும்ல அனுப்புறீங்க அவ்வளவுதான். அப்புறம் அங்க நம்ம போய் எங்களுக்கு கொடுங்க, நம்ம கோரிக்கை வைக்கலாம், நம்ம உரிமையா கேட்கலாம். எங்க உரிமை, நீங்க தண்ணி தாங்க. நம்ம இங்க இருக்க நம்ம தண்ணீர் காவிரி ஆறு, தென்பெண்ணை ஆறு, ரெண்டு பெரிய ஆறு ஓடுது. நம்மளோட வரம் வந்து ரெண்டு பெரிய ஆறு இருக்கு நம்ம தர்மபுரி மாவட்டத்துல. ஆனா சாபம் என்னன்னா ரெண்டு ஆறும் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு பார்க்கதான் முடியாது, ரெண்டு ஆறையும் நம்ம எடுத்துக்க முடியாது. இதெல்லாம் வந்து இவ்வளவு வருஷம் இருந்த கட்சிகள் எப்ப நினைச்சிருந்தா நம்ம போராடி வென்று வாங்கி கொடுத்துருக்கலாம். ஆனா மனசு வரலவங்க யாருக்கும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அந்த இந்த திட்டத்துக்காக வந்து அவங்க ஐயாவோட கனவு, ஐயா சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் திண்டிவனத்துல பிறக்கலனா தர்மபுரியில பிறக்கணும் தான் அவர் ஆசைப்பட்டிருக்காரு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.